எச்சரிக்கை காகிதம், இதை பற்றி நான் பேச போகிறேன். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். எடுத்த உடனே இது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா படிக்காமையே பாஸ் பண்ணுற ஸ்டேஜ் இல்லை இது. அப்படிதான் கவர்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, 9th வரலாம். அது மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் பண்ண போடுறோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மொபைல் மாற்றுங்க. தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறது அது எச்சரிக்கை. இந்த வேலை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம் இந்த பேப்பரை பற்றி. இப்போ சீனாவில் தோன்றினதுன்னு சொல்கிறாங்க அந்த உகான் வாகனம். அந்த உகான் வாகனத்தில் ஊரடங்கு உத்தரவு போட்டு மக்களெல்லாம் தனிமைப்படுத்தினாங்க அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருமே படித்தோம், எல்லோரும் கேட்டோம், எல்லாம் செஞ்சோம். இப்படி நம்மளும் அதை தான் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் அவங்க செஞ்ச இன்னும் ஒரு சில செயல்களையும் நம்ம மறந்துட்டோம். அவங்கள தனிமைப்படுத்துறது மட்டும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அங்கே என் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணயம், அவங்களுடைய ரூபாய், அந்த ரூபாயை பல லட்சக்கணக்கான பல கோடி கணக்கான ரூபாயை கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் வழிநாட்டில் செல்லக்கூடிய அந்த மாகாணத்தில் இந்த அத்தனை பேரையும் ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி நாங்கள் மட்டும்ல அவங்ககிட்ட இருந்த அத்தனை பணத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் ஒன்று க்ளீன் பண்ணாங்க, ஒன்று கொளுத்தினாங்க. அப்படி கொளுத்தினதால் கொளுத்துட்டு அவங்க ரூபாயெல்லாம் என்ன செய்யணும், அதுக்கு பதிலாக ஆன்லைனாக மாற்றினாங்க. அப்படி ஆன்லைனாக மாற்றினதால் குடும்பமானவர்களும் பணத்தின் மீது டச் ஆகி மொத்தம்ட்டு 100 போகிற அந்த வைரஸ் வைரஸ் அடுத்தவங்க மேலே டச் ஆகாமல் அது காப்பாற்றினது. அதனால தான் அது சீனா முழுவதும் பரவாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றும் செஞ்சாங்க. நியூஸ் பேப்பர் நம்ம இப்போ எல்லாருமே நியூஸ் பேப்பர் படிக்கிறது வந்து ஒரு ஃபேஷனாக தான் வச்சுட்டு இருக்கோம். தவிர அதில் நியூஸ் பேப்பர் வந்து அத்தியாவசிய பொருள் அல்ல. ஒரு காலத்தில் அந்த அத்தியாவசியமாக இப்போ நியூஸ் பேப்பர் ஸோ நானும் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அத்தனையுமே இன்றைக்கி ஆப்பில் பயன்படுத்தலாம். இந்த தினத்தந்தியானாலும் தினமணியானாலும் இந்த நியூஸ் இந்தியன் நியூஸாக இருந்தாலும் எல்லா நியூஸுமே ஒன்று டிவியில் வந்துடுது. அப்படி நீங்கள் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னாலும் அவையில் உங்களுக்கு ஆப் மூலமாக வந்துடுது. படிக்கக்கூடிய புக்ஸும் உங்களுக்கு ஆப் மூலமாக வந்துடுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பேப்பர் வெளிநாட்டிலேருந்து வருது, அவனுக்கு ஏதாவது அந்த கொரோனா ஏதாவது இருந்து அது வந்து அந்த வியாதி அச்சிடுவனுக்கோ அல்லது அதை எடுத்துகிட்டு வர டெலிவரி பாய்க்கோ அல்லது வேறு யாருக்கா டெலிவரி கொடுக்கும்போது வரக்கூடிய இதுவோ வந்தால் கூட நமக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும். அதனால் குடும்பமானவரையெல்லாம் நியூஸ் பேப்பர் வாங்குவதை கூட தவிர்ப்பது நல்லது. வெளியிலேருந்து புத்தகங்கள் வாங்குவதும் பழைய புக்ஸை பற்றி நான் சொல்ல வரல, அதெல்லாம் இருக்கும். அதாவது ஜனவரிக்கு முன் அதாவது 2019 வாங்கினதெல்லாம் நான் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி நான் சொல்ல வரல. 2020 மேலே வாங்கக்கூடிய புத்தகங்கள் இல்லாமல் ஓரளவு புராணா புரியக்கூடியதாக இருக்கும். அதனால் குடும்பமானவர்களும் அவைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. புரியுதுங்களா? அது ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பேப்பர்ஸ் போல ஒரு சில காரணங்களால் அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இது என்னுடைய இது வந்து ஒரு என்னுடைய கற்பனையோ அல்ல, இது வந்து செய்தித்தாள்களை மடக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றது என்னமோ எனக்கு கிடையாது. இந்த ரூபாய்களை கொளுத்தணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. என்னுடைய எண்ணம் கொரோனா பரவாமல் இருக்க இதுவும் ஒரு வழி. இந்த வழியையும் மூடிவிட்டால் இல்லை சீக்கிரமாக இதோடைய பரவல் குறையும். இதை கவர்மெண்ட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இந்த இடத்துல லாக்டவுன் பண்ணி மக்களை அதிகமான அளவு கொரோனா இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற
பணத்தை மட்டும் பிடிக்கி அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வைக்கணும். அது வச்சாலே ஓரளவு பணம் மூலிமா ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது கம்மி ஆகிடும். பணம் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் இப்போ சொல்கிறது பணம் இல்லை, கொரோனாவும் சரி தான். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லோருமே ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு மாறுங்க. பணம் இருந்ததுனால் ஒரு புட்டியில் வைங்க. அது கொரோனா முடிஞ்சு ஒரு நலநிலைக்கு வரும்போது அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கோங்க. அத்தியாவசிய தேவைக்கு இருக்கக்கூடிய பணங்களை பேங்கில் போட்டுட்டு நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை கையால் தொடுவது கூட தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது யார் கையிலேருந்து வரப்போனமோ, அது எந்த வியாதிக்காரன் கையிலேருந்து வரப்போனமோ, அது உங்களையும் தாக்கலாம். சீனா சொன்ன அதே பாணியை தான் இப்போ நானும் சொல்கிறேன். இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ண முடிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணி பப்ளிக்கு உணர்த்துங்க. ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் இன்றைய சூழ்நிலையில் மிக நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ.